நாங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது புதிதாக ஏலெவல் சயின்ஸ் மெட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கக்கூடிய மாணவர்களை. ஸோ இந்த லைவ் செஷன் வந்து அதோட முக்கியத்துவம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்களுக்கு சொல்லுவேன். அதே நேரம் இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதனுடைய தாக்கத்தை உங்களுடைய கற்றலையும் சரி உங்களோட முயற்சியிலையும் சரி கண்டுகொள்வீங்க. ஸோ பை த வே, நான் ரோஷன் அக்தார், 2016 பேட்ச் ஏலெவல் ஸ்டூடெண்ட். இப்போது கொலம்பு யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபோர்த் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமை நான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரியலி ரியலி என்னோடய மாணவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்ததால் தான். ஸோ இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ஏன் தேவை அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு உயிர்ப்போட பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஏலெவல் அப்படின்னு சொல்கிறது ஓலெவல்லிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டது. பிகாஸ் ஓலெவலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிக்கலாம், அதே நேரம் பாடப்பரப்பு குறைவு. ஸோ 6 மாதத்தில் படித்து கூட 9 எடுக்கிறார்கள் கூட இருக்கு. ஆனால் ஏலெவலை பொறுத்த வரைக்கும் பாடப்பரப்பு மிக அதிகமானது, முயற்சி செய்கிற குறித்த சிலரால் மட்டும்தான் படிக்கணும். அதே நேரம் ஓலெவல் போல் இல்லாமல் ஏலெவலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் போட்டித்தன்மையும் வாய்ந்தது. ஸோ இந்த போட்டித்தன்மையின் காரணமாக ஓலெவலில் 100 பேர் அப்படின்னு சொல்லி 9 எடுக்கலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மேபி. ஆனால் ஏலெவலை பொறுத்த வரைக்கும் மெடிசின் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுக்கு காரணம் இதோட போட்டித்தன்மை. ஸோ அது ஏலெவலில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விஷயம். அடுத்தது இந்த ஏலெவலில் நீண்ட காலப்பகுதியும் ஏலெவலில் ஒரு சேலஞ்ச். ஸோ அதில் கவனம் செலுத்தாமல் விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலத்தை வேஸ்ட் ஆக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த காலம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஓகே, ஸோ அந்த வகையில் ஏலெவலில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், அந்த ஏலெவல் காலத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கட்டாயம் ஒரு கைடன்ஸ் தேவை. ஸோ அதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ நாங்கள் ப்ரோக்ராம்ல போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏலெவல் பயோமெட் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பயோ ஸ்ட்ரீமாக தான் எடுப்போம். நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். அது மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னு சொன்னால் கம்பைன்ட் மெட்ஸ் பயாலஜிக்கு பதிலாக வரும். மற்றபடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை அவங்களும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பாடங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாடப்பரப்போட ஏலெவலில் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வந்து நிற்கும். ஸோ இதில் நீங்கள் இவ்வளோ காலம் படிக்கிற விஷயங்களை கடைசி 2.5 மணித்தியாலத்திலேயோ 3 மணித்தியாலத்திலேயோ 4-5 மணித்தியாலங்களுக்குள்ள ஒவ்வொரு பேப்பர்லையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வெளிக்காட்டுவீங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப் சேஞ்சிங் விஷயம் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த மார்க்ஸை வச்சு தான் உங்களோட லைஃபே தீர்மானிக்கப்பட போகுது கிட்டத்தட்ட. ஸோ இதை இந்த ஏலெவலை பொறுத்த வரைக்கும் பயோமெட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் மிச்சமே கம்பட்டிட்டிவான 2 ஸ்ட்ரீம்ஸ், மற்ற ஸ்ட்ரீம்ஸை விடவும் கம்படிஷன் கூடின ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பயோமெட் ஸ்ட்ரீம்ஸை படிக்கிற நீங்கள் உங்களோட லைஃப்பில் மிக முக்கியமான டிசிஷன் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு டிசிஷன் தான் இது. ஸோ அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க. ரெண்டாவது டிசிஷன் நீங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் இந்த ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் நல்லா படிக்கணும், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அடிக்கணும்ன்ற அடுத்த முடிவு. ஸோ இந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஏலெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறதுக்கு திடசங்கட்பம் பூணணும். ஓகே, ஸோ அது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு ஸ்டடி அப்படின்னு கேட்டால், ஸோ பொதுவாக மாணவர்கள் கேட்குறது தான் ஹவு டு ஸ்டடி, லேஸாக கேட்பாங்க. பட் அதுக்கு ஆன்சர் வந்து மிகவுமே பெரிய ஒரு ஆன்சர். ஸோ ஹவு டு ஸ்டடி அப்படின்னு கேட்டால் படிக்கிறதுக்கு முதலாவது, இப்போ நான் கொமனாக சொல்கிறேன், எந்த ஸ்ட்ரீமுக்குமே பொருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறதுக்கு முதலாவது முதலாவது செஞ்ச விஷயம் தெரியாது, நான் முதலாவது செஞ்சது நான் ஒரு பெரிய ஒரு A3 பேப்பர் எடுத்தேன். ஸோ அந்த A3 பேப்பரில் லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லி ரெண்டு எழுதினேன். ஸோ அதில் லாங் டேர்ம் கோலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, 2016 பேட்ச்ல ஆல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வரணும் தான் எழுதினேன். ஸோ ஏன் நான் எழுதுன அப்படின்னு சொன்னால் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க இப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதும்போது அதோட ஆழ் மனதில் ஆழமாக பதியுது அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாளே அது மறந்து போயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுவீங்களாக இருந்தால் அந்த விஷயம் உங்களோட ஆழ் மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். அந்த எழுதுனதை நோக்கி நீங்கள் எப்போவுமே ஓடிக்கொண்டிருப்பீங்க, உங்களோட முயற்சி எப்போவுமே
உறுதியானதாக இருக்கும். ஸோ எப்போவுமே கோல்ஸ் எழுதி போடுறதை பழக்கப்படுத்தி கொடுங்க, ஹை கோல்ஸை வைங்க. ஸோ அதோட கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ எனக்கு ஏ லெவலில் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்காட்டிலும் எனக்கு 2016 பேட்ச் ஏ லெவலில் பயோ ஸ்ட்ரீமில் ஓல் ஐலண்ட் செகண்ட் ரேங்க் கிடைச்சி ஒரு ரேங்க் பின்னால் இருந்தாலும் கூட எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ பெரிய கோல்ஸை வைக்கும் போது நீங்கள் பெரிய ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கன்றது உறுதி. அடுத்த ஸ்பெசிஃபிக்காக வைங்க, ஒவ்வொரு பாடத்துலேயும் ஏ எடுக்கணும்னு வைக்காமல் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கோல்ஸ் வைங்க. ஸோ இது உங்களோட நீண்ட கால கோல் இருக்குதுல்ல, இன்னும் நிறைய நிறைய சிறிய குறுகிய கால கோல்ஸை வைக்கணும். அதாவது டேர்ம் எக்ஸாமில் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணும், டைம் எப்படி யூஸ் பண்ணணும், அது மாதிரி எவ்வளோ வருஷம் பாஸ் பேப்பர் செய்யணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மூணுலேயும் 30 வருஷம் பாஸ் பேப்பர் செய்யணும்னு நினச்சிருந்தேன் ஆரம்பத்தில். ஆனால் போக போக பயாலஜி கெமிஸ்ட்ரியில் 2000 ஆண்டுலேருந்தும் ஃபிசிக்ஸில் 79 ஆண்டுலேருந்தும் பாஸ் பேப்பர்ஸை செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அப்படி உங்களுக்கான கோல்ஸ் இருந்தால் வகுத்து கொள்ளுங்க, அப்போ தான் நீங்கள் இந்த படிக்கிற அந்த பொறிமுறைக்குள்ளே வர இயலும். ஸோ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஸோ படிக்கிறத பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்குரிய மனநிலை அது உங்களோட உள்ளத்துல இருந்து வரணும். ரெண்டாவது அதுக்குரிய சூழல். ஸோ சூழலை பொறுத்த வரைக்கும் மனநிலை போல இல்லை, நீங்க அந்த சூழலை உருவாக்கணும் உங்களோட குடும்ப அங்கத்தவர்களோட உதவியோட. ஸோ இந்த சூழல் வந்து முதலாவது எப்பவுமே நான் சொல்றேன், ஒரு படிக்கிற ஏலெவல் பயோமெக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, அவருக்கு முதல்ல ஒரு படிக்கிறதுக்கு தனியான இடம் தேவை. தனி ரூம் இருக்கும்னா பெட்டர், ரூம் இல்லாட்டி கூட ஒரு தனியான இடம் இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்குரிய மேஸ் இருக்கணும், கதிரை இருக்கணும், அவருக்கிட்ட புக் ஷெல்ஃப் இருக்கணும். ஸோ புக் ஷெல்ஃபை ஒரு 5-6 மீட்டர் தள்ளி வைக்க வேணாம், அந்த புக் ஷெல்ஃபை பக்கத்தில் எட்டி எடுக்கிற மாதிரி, புக்ஸ் எட்டி எடுக்கிற மாதிரி அந்த புக் ஷெல்ஃபை வச்சு கொடுங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நீங்கள் ஏதாவது திடீர்னு ரிஃபர் பண்ணணும்னு சொல்லி ஒரு தேவை வருமாக இருந்தால் உடனடியாக எடுத்து அந்த புக்கை ரிஃபர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட அந்த சோம்பேறித்தனத்தில் நீங்கள் தேவையில்லை இந்த முறை பார்க்க தேவையில்லைன்னு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலேஜ் வந்து மிஸ் ஆகும். அடுத்தது உங்களோட மேசையில் படிக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் நிறைச்சி வைக்காதீங்க. நிறச்சி நடுவில் ஒரு சின்ன ஒரு இடத்துல கொப்பி மட்டும் வைக்கிறதுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிற மனநிலையில் வராது. நீ கேள்விப்பட்டீங்க வால்ட் டிஸ்னி அப்படின்னு சொல்லி, டிஸ்னி கோஆபரேஷன் உருவாக்குனது அவர் தான். ஸோ அவர் வந்து சொல்கிறார், உங்களோட மேசை கிளியராக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை கூட இருக்குது. ஸோ மேசையை கிளியராக வைங்க, எல்லாத்தையும் புக் ஷெல்ஃபில் ஒழுங்காக அடிக்கி வைங்க, வடிவம் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க, லேஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி. அது மாதிரி வடிவான காத்தோட்டம் இருக்கணும், அது மாதிரி ஒளி ஊட்டல் இருக்கணும். ஸோ அந்த எல்லா விஷயங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் ஓகே. படிக்கிற மனநிலை எப்படி இருக்கிற, படிக்கிற மனநிலைக்கு ஒரு அமைதியான மனநிலை வேணும். ஸோ அழகாக வந்து கதிரையில் உட்காந்து படிக்கிற விஷயங்களை உள்வாங்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும். கோபமாக இருக்கிறதோ அல்லது டென்ஷன் இருக்கிறதோ கான்ஃபிடென்ஸ் குறைவாக இருக்கிறதோ இதுக்கு சரி வராது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆசை எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த படிக்கிற மனநிலை உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஸோ படிக்கிறதுக்கான ரெண்டு காரணிகளும் உங்களுக்கு சரி வந்துடும். அடுத்த விஷயம் வந்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிட்டு கழிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நாள் பிரயோசனமானதாக அமையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏலெவல் காலத்துலேயும் சரி இப்போவும் சரி நான் வந்து டைரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைரி, அது மாதிரி 2016 நான் டைரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ இப்படி உதாரணமாக ஒவ்வொரு நாளைக்கும் டைமோட சேர்த்து நீங்கள் செய்யலாம் அந்த பிளான்ஸை போட்டுக்கொள்ளலாம். ஸோ உதாரணமாக ஒரு டிப்பிக்கல் பிளான் என்ற புதுமைப்பாடான ஒரு திட்டம் ஒரு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஸோ ஒரு ஸ்கூல் நாள் உண்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் நாளில் நான் காலையில் ஒரு 5:30 படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே இந்த 5:30 டைரியை தூக்கி எந்த அந்த ஆண்டுக்குரிய பிளானை போடுவேன். ஸோ உதாரணமாக 5:00 to 6:00 ஒரு 2 days எழுதி பார்க்குறது, 6:00 ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் எம்சிக்யூஸ் மெக்கானிக்ஸில் செய்கிறது, அல்லது ஒரு தியரியை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் அதில் உள்ள எம்சிக்யூஸை செஞ்சு பார்க்குறது, திரும்ப டியூஷனுக்கு போ ஸ்கூல் முடிஞ்ச டியூஷனுக்கு பிறகு அண்டு படிக்கிறது முன்னாள் படிக்கிறத மீட்டுறதுக்கான ஒரு டைம் ஒதுக்குறது. ஸோ இப்படியான விஷயங்களோட ஐடபிளில் இடம் பெறுகின்ற நேரத்தில் உங்களுக்கு அந்த நாளை வந்து வடிவாக ஆர்கனைஸ் பண்ணிடும். அந்த நாளுக்குரிய டைம் டேபிளில் அந்த நாளை போட்டுக்கொள்ளுங்க. நாளைக்குரிய டைம் டேபிள் எண்டைக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு நாளை எப்படி அமையும்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி புதிய புதிய தேவைகள் வரும், அதாவது எக்ஸாம் வச்சுருவாங்க, ஸோ அதுக்கு படிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய பிளானை போடுறது தான் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். அடுத்தது டைம் டேபிள் ஒரு நாளும் டைம் வேஸ்டர்ஸுக்கு இடம் அளிக்காதீங்க. வீடியோ கேம்ஸும் சரி, வீணான விளையாட்டுகளும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட டைம் டேபிளில் இடம்பெறக்கூடாது. ஸோ நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏ லெவலில் போட்டி பரீட்சை காலப்பகுதியில், அதாவது நான் சொல்ல வரது என்னென்னா போட்டியில் இருக்கிற இந்த ஏ லெவல் காலப்பகுதியில் நீங்கள் பின்னால் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணமாக எப்படி தான் நீங்கள் எல்லோரும் ஒரு ட்ரக்கில் ஓடிட்டுருக்கீங்கன்னு சொன்னால், பல ட்ரக்ஸில் தனித்தனியாக ஓடிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் யார் நிற்கிறாங்களோ அவங்க பின்னுக்கு போவாங்க, யார் தொடர்ந்து ஓடிட்டுருக்காங்களோ அதுலேயும் வேகமாக ஓடுறாங்களோ அவங்க வந்து இன்னும் இன்னும் முன்னகர்ந்து கொண்டே இருப்பாங்க.
ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெரியர் இருக்கு, அது கங்கால வந்தாக்க தான் தெரிவு செய்யப்படுவார்கள். ஸோ நீங்கள் முந்தி அடிச்சு போகணும்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். அதுக்காக ஓய்வு இல்லாமல் 24 மணித்தியாலமும் 7 நாளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு ஓய்வு நேரத்தை கொடுங்க, ஓகே. அதே நேரம் நேரத்தை வீணாக்காமலும் செயற்படுறதுக்கு பழகிக்கொள்ளுங்க, ஓகே. அடுத்தது படிக்கிறது ஜஸ்ட் பாடமாக்குறது இல்லை, ஆக்டிவாக படிக்கணும், ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஸோ அதுக்குரிய கைட்லைன்ஸ் தான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தரப்படும். ஸோ அடுத்தது வந்து படிக்கிறதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் அப்படின்றது இல்லை. நீங்கள் எந்த நேரம் விரும்பினாலும் உங்களுக்கு மனநிலை சரியாக இருந்தால், சூழல் சரியாக இருந்தால் கற்க முடியும். இரவு நேரத்தில் படித்தா தான் விளங்கும், அல்லது அதிகாலையில் படித்தா தான் விளங்கும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு ஒரு செல்ஃபான ஒவ்வொரு ஒரு ருட்டீன், ஒரு ஒரு ஒழுங்கை நீங்கள் வகுத்து கொள்ளுங்க. அந்த ஒழுங்கு ஒரு நாளும் நீங்கள் கைவிட்டுருவாங்க. அந்த ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அது மாதிரி செயல்படுத்தி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது பெரிய செல்வழிப்பு, ஓகே. அடுத்தது வந்து படிக்கிற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது நம்ம பயாலஜியில் ஒரு செஷன் நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் கூடுதலாக நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னா பொமோடோரோ டெக்னிக். ஸோ பொமோடோரோ டெக்னிக்னா ஒரு அரை மணித்தி காலத்தில் ஒரு 5 நிமிஷம் பிரேக்கும், 25 நிமிஷம் படிப்போம். ஸோ திரும்ப அடுத்த அரை மணித்தியாலும் அதே மாதிரி. ஸோ அந்த பிரேக்கில் வந்து கொஞ்சம் எங்களோட மனசை வேறு இடத்துல செலுத்தி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ரிலாக்ஸ் ஆகிக்கொள்வோம், ஓகே. அதுக்காக போய் டிவி பார்க்குறதில்ல அல்லது வீடியோ கேம் சொல்லி வரல. ஸோ அப்படியான உங்களோட முற்றுமுழுதாக திசை திருப்பி தொடர்ந்து உங்களை இருக்க வைக்கிற விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸுக்காக ஒரு வெளியே நடந்து போய் வரதோ அல்லது ஒரு பாட்டு படிக்கிறதோ அல்லது கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறதோ, ஸோ எப்படியோ அப்படி சில சில விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். உங்களை முற்றுமுழுதாக திசை திருப்பக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு செஞ்சிடவானாம். அப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் பிரேக் வந்து 50 நிமிஷம் பிரேக்காக போகும். ஸோ மட்டம் தட்டி ஒரு மணித்தி அளவுட்டு நீங்களே அந்த பிரேக்கை எடுத்துக்கொள்வீங்க, ஓகே. ஸோ அதான் நடக்கிறது. ஸோ ஒரு நாளும் காலத்தை தள்ளி போடக்கூடாது, அது நேரம் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒர்க் பண்ண வேண்டியும் இருக்கும். அடுத்தது ஃபேன்மென்ட் டெக்னிக். ஸோ நான் படிக்கிற நேரத்துலையும் சரி இப்போவும் சரி யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து இப்போவும் படிச்சுட்டு தான் யூனிவர்சிட்டி படிப்பு. ஸோ அந்த ஃபெயின்மெண்ட் டெக்னிக் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும்னு சொன்னால் அதை இன்னொரு நாளுக்கு விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதாவது ஒரு ஃபிசிக்ஸ் தியரி நான் படிச்சிருக்கேன் வைப்போமே, ஸோ அந்த ஃபிசிக்ஸ் தியரியை வந்து நான் இன்னொரு நாளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி சொல்லி படிக்கும்போது எனக்கு அதில் ஆழமான விளக்கம் வந்து கிடைக்கப்படும். ஸோ அப்படி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இலக்குள்ள எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வைக்கலாம். ஸோ அதில் முதல் ஸ்டெப் நீங்கள் படிக்கிறது, ரெண்டாவது ஸ்டெப் அதை இன்னொரு நாளுக்கு விளங்கப்படுத்துறது, மூணாவது ஸ்டெப் நீங்கள் விளங்கப்படுத்தினதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கன்றது, நாலாவது ஸ்டெப் அந்த குறைபாடுகளை மீண்டும் படிக்கிறதன் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த பாடத்தில் ஐயன் தெரிவிப்பார நீங்கள் எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஆக்டிவ் லேர்னிங். ஸோ பகல் கனவுகான்ற மாதிரி படிக்கக்கூடாது. உதாரணமாக எப்படி சிறுநீரகத்தின் கட்டமைப்பு, சிறுநீரகத்தின் கட்டமைப்பு, சிறுநீரகத்தி 3 பாகங்களை கொண்டது, சிறுநீரகத்தி 3 பாகங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து சிறுநீரகத்து இங்கே போவோம், அங்கே எங்கேயோ ஸ்கூலில் மனசிரிக்கும் இல்லை டியூஷனில் மனசிரிக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஆக்டிவ் இல்லாமல் படிப்பீங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரஷீட் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பேர் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் அந்த சிறுநீரகத்தையை பாஸ்ட் முடிச்சிங்கன்னு சொன்னால் அதோட படத்தை போடுங்க, கீறி பாருங்க, அப்படி நல்லா அதுக்குள்ளே இறங்கி படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் உங்களோட மனசு அந்த இடத்துல இருக்கும், இல்லாட்டி நீங்கள் அந்த கவனத்தை சிதற வைக்கிறீங்க. அடுத்தது வந்து படிக்கிற நேரத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தான் ரெகுலர் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் மறக்கிறத தடுக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒரு விஷயத்தை பார்க்காம விட்டீங்கன்னா அதிர பாட்டுக்கு உங்களை அறியாமலேயே மறந்து கொண்டு, ஸோ அந்த மறதி நடக்கிறத ஒரு ஃபொகெட்டிங் கர்வ் மூலம் விளங்கப்படுத்தலாம். ஸோ அது அதன்படி நீங்கள் 100 வீதம் படித்தாலும் நீங்கள் ஒரு 3 மாத காலப்பகுதிக்கு வரும், அதில் 20 வீதத்தை தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க. ஸோ அந்த 3 மாத காலப்பகுதியில் நீங்கள் ஒரு 3 தரம் மீட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3 மாதமும் 100 வீதம் வரைக்கும் பேணிடும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ஏலவல் போகிற வரைக்கும் அதை 100 வீதத்துக்கு தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும், இல்லாட்டி நீங்கள் படித்த விஷயங்களை மறந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி SQ3R மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எஸ் அப்படின்னு சொல்கிறது சர்வே, சர்வே அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்கிம் ஸ்கேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்கறது. ரெண்டாவது வந்து க்வெஸ்சன்ஸ், அதில் க்வெஸ்சன்ஸ் எப்படி வருதுன்றது விளங்கிட்டு அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ முதல் ஆர் வந்து ரீட், அதுக்கு பிறகு ரிசைட்னு அதை சொல்லி பார்க்குறது. அடுத்தது வந்து ரிவியூனா திரும்பவும் படித்ததுகளை பார்க்குறது. ஸோ இப்படி SQ3R 4R 5R அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயின்மெண்ட் டெக்னிக் வந்து எனக்கு மிச்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு, உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ நாங்கள்
பொதுவான சில விஷயங்களை பார்த்துட்டோம். அதில் இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும், தொடர்ந்து உங்களை செல்ஃப் இவாலுவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் வச்சு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்றத வழக்கமாக கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் ஆக பதிவிடலாம். அதுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் தருவேன். ஓகே, அடுத்தது வந்து ஒவ்வொரு பாடங்களாக பார்ப்போம். சாரி ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு மெட்ஸை பற்றி எதுவுமே தெரியாதுன்றதால உங்களுக்கு மெட்ஸ் பற்றின கைடன்ஸ் நான் தரப்போறதில்லை. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு தர முடியும், பயாலஜிக்கு தர முடியும். ஓகே, ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பயாலஜி எடுப்போம். ஸோ பயாலஜி லேசான பாடம் தான் எல்லோரும் நினைக்கிறேன். எது வரைக்கும்னு சொன்னால் பயாலஜி பேப்பரை பார்க்குற வரைக்கும், அதையும் விட பயாலஜி ஸ்கீமை பார்க்குற வரைக்கும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளோட பயாலஜி ஃபாஸ்ட் பேப்பர். ஸோ 50 எம்சிக்கு 4 ஸ்ட்ரக்சர், 4 எஸ்ஏ செய்ய வேண்டி வரும். ஸோ இதில் உதாரணமாக இந்த எஸ்ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எஸ்ஏ. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 50 பாயிண்ட்டை போட்டு அந்த 50 பாயிண்ட்டுக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்து அந்த 50 தர 3 அப்படின்னு சொல்லி பெருக்கி உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க, மார்க்ஸ் தர போகிறாங்க. ஸோ அப்படி தரும்போது உங்களுக்கு வந்து மார்க்ஸ் குறையிறதுக்கு அதிக அளவில் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் 50 பாயிண்ட்டையும் சரியாக எழுதுனீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், 50 பாயிண்ட்டையும் தெளிவாக எழுதுனீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ரிடியூஸ் ஆகும். அதில் ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசாக பாயிண்ட் சேர்க்கறதால கூடுதலான மாணவர்கள் வந்து அந்த 50 மார்க்ஸில் நிறைய மார்க்ஸை 50 பாயிண்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸை விளக்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பயாலஜியில் வந்து பயன்படுத்துகிற ஒரு விதமான தியரி தான் ஆல் ஓ நன் தியரி. ஸோ அப்படின்னு சொன்னால் என்னடா, நீங்கள் பயாலஜியில் ஒரு டெஃபினிஷன் கேட்குற சந்தர்ப்பத்தில் அதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த மார்க்ஸுமே கிடைக்காமல் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் பயாலஜியில் உள்ள ஓலோ நம் தியரி. ஸோ அது வந்து மிக கஷ்டமான விஷயம். ஸோ நாங்கள் வந்து பயாலஜிக்கு பிள்ளைகளை படிக்கும்போது எப்படி படிக்க சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பயாலஜியை முழு பயாலஜியை எஸ்ஐக்கு படிக்கிற மாதிரி படிங்க. ஏன்னா எஸ்ஐயில் வந்து ஃபுல் 50 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டி வரக்கூடிய நீங்கள் அந்த 50 பாயிண்ட்ஸையும் தெளிவாக படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இலக்குவாக என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சரோ எம்சிக்யூவோ கேள்விகள் வரும்போது செய்ய முடியும். ஸோ பயாலஜி எஸ்ஏயில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத வகையிலெல்லாம் கேள்விகள் வரும். உதாரணமாக சொல்ல போனால் பயாலஜி எஸ்ஏயில் வரக்கூடிய ஒரு கேள்வி வந்த ஒரு கேள்வி தான், கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுது. இன்னொரு கேள்வி வந்திருக்கு, விகாரங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுது. இன்னொரு கேள்வி வந்திருக்கு, குருதி அமுகத்தை பற்றி ஒரு தொகுப்பு எழுது அப்படி. ஸோ இதெல்லாம் நியூ சிலபஸ் வந்ததுக்கு பிறகு, 2011 சிலபஸ் வந்ததுக்கு பிறகு வந்த சில கேள்விகள். இப்போ புது சிலபஸுக்கு பிறகு இன்னும் அப்படியான கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் அந்த பாடத்தை அப்படியே தொகுத்து ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சிருக்கின்ற போது தான் உங்களுக்கு வந்து லேசாகதான் படிக்கக்கூடியதாக, சாரி ஸ்மார்ட் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக. ஸோ அதுக்காக சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கிளாசிஃபிகேஷன், சாதாரணமாக விஹாரங்கள் பற்றி எழுத சொன்னால் நீங்கள் வந்து அந்த விஹாரங்களை கிளாசிஃபை பண்ணி ஞாபகம் வைக்கலாம். உதாரணமாக நிறமூர்த்த விகாரம், புள்ளி விகாரம். ஸோ நிறமூர்த்த விகாரங்களில் எண்ணிக்கையில் மாற்றம் உங்களுக்கு இப்போ விளங்காது, இருந்தாலும் போக போக படிக்க படிக்க விளங்கும் எப்படி கிளாசிஃபை பண்ணுறேன். ஸோ நிறமூர்த்த விகாரத்தில் எண்ணிக்கை மாற்றத்தால் வருது, கட்டமைப்பு மாற்றத்தால் வருதுன்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அது உங்களுக்கும் உதாரணங்கள் எழுதி எழுதிட்டு போனாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி பயாலஜியில் கூடுதலான விஷயங்கள் பொறிமுறைகள் வரும். உதாரணமாக ஒளித்தொகுப்பு செயல்முறை சொல்லலாம், அது பிறகு சிறுநீர் உருவாக்க செயல்முறை அப்படி இருக்குது. அப்படி இருக்குது, அது மாதிரி உரிய கொண்டு செல்லல் பொறிமுறை இருக்குது. ஸோ இப்படியான பொறிமுறைகள் கேட்கும்போது அந்த பொறிமுறைகளை ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிலும் எந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிஸ்டெல்லாம் கூடுதலாக கேள்விக்கு வரும். 5 விஜயங்களை குறிப்பிடுக, 6 விஜயங்களை குறிப்பிடுகிறது. ஸோ அப்படி வரக்குள்ள ஓர்டர் வந்து மிக முக்கியம். ஓர்டர் உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட வளங்களிலிருந்து தான் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கொள்ளணும். எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எழுதவானால் உங்களுக்கு எப்படி இறக்கப்பட்டும் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரியா, அதான் பயாலஜியில் விஷயம். அடுத்தது பிக்சர் லேர்னிங் ஒரு விஷயம் இருக்குது, படங்களை பார்த்து விளங்கி கொள்ள முடியும் நிறைய விஷயங்களை. அது மாதிரி நெமோனிக்ஸை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், சாரி நெமோனிக்ஸ்னு சொல்கிறது ஒரு ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம் கிங்ஸ் மைக்கா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்கின்ஸ் மைக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து சாப் அப்படின்னு சொன்னால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து போகுது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து
உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வச்சிருக்க உதவும். ஆனால் எல்லாத்தையும் நெமோனிக்ஸை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்க கூடாது, பெரும்பாலும் விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது விளங்கப்படுத்தியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இப்படி நெமோனிக்ஸை உருவாக்கி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதுதான் பயாலஜியை பற்றி. ஸோ இப்படி செஞ்சீங்கன்னா பயாலஜியில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். பயாலஜியில் ஃபைனலில் 90 மேலே மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது அரிதினும் அரிது, சில வருஷங்களில் யாருக்குமே 90 மேலே வராது. ஸோ பயாலஜியில் ஏ எடுக்கிறாக்கள் பெரும்பாலும் 75 90 இடையில தான் எடுக்கிறது. ஸோ அப்படியான ஒரு மார்க்ஸை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால் எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, அடுத்தது கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து மிக லேசாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம். ஸோ மிக லேசாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பாடம்ன்ற வகையில் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் எப்படின்னா, நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே கெமிஸ்ட்ரியில் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ பாஸ் பேப்பரில் உள்ள கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வகையான கேள்விகளுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே டைப்பில் தான் உங்களுக்கும் கேள்வி வரும். உதாரணமாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் 4 வரும். அந்த 4 ஸ்ட்ரக்சரில் முதலாவது ஸ்ட்ரக்சர் என்ன செக்ஷனில் வரும், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன செக்ஷனில் வரும், எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வளமையாக வந்த டைப்புக்கு தான் கேள்வியும் வரும். ஸோ நீங்கள் வளமையாக வந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஒரே டைப் கேள்விகளை தொகுத்து தொகுத்து செய்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஹை ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் வந்து பாஸ் பேப்பர்ஸ் செய்யும்போது ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னா உதாரணமாக நான் செய்கிறது அப்படின்னா ஓகேனிக்கில் மாற்றீடு அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாற்றீடு செக்ஷனை நல்ல முறையில் படிக்கிறதுக்காக விளங்கி எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு நாளில் ஒரு 5 மணித்தியாலத்தை ஒதுக்கி ஒரு 50-60 மாற்றீடுகளை செய்யுது. ஸோ அப்படி செய்யும்போது மாற்றீடுகள் அதோட கிளியர் ஆகும். ஸோ அப்படி அவனிச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபைனலுக்கு வரக்கூடிய மாற்றீடை மிக லேசாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதான் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ண. அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஓகே, கெமிஸ்ட்ரி ஸ்கீமை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்கீம் பெரிய புத்தகம் மாதிரி தான் வரும். காரணம் என்னென்னா அதில் ஸ்டெப்ஸ் கூட. ஸோ இதில் பாருங்கள், கெமிஸ்ட்ரி ஸ்கீமில் வந்து உங்களுக்கு 1 2 2 அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு மார்க்ஸ் என்னத்துக்கு சொன்ன எப்போவுமே அழகு போடுறதுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்ஸை வடிவு உடச்சி உடச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை எழுதாமல் நீங்கள் உங்களோட ஷார்ட்கட்டில் விட கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸில் பெரும்பகுதி இழக்கப்படும். யூனிட்டை போடாமல் விட்டிங்கன்னா மார்க்ஸில் பெரும்பகுதி உங்களுக்கு இழக்கப்படும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதால ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியில் மிக கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டி இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஸ்கீமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விட எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில் உள்ள விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமரைஸ் பண்ணுங்க. ஸோ ஓகேனிக் இன்ஓகேனிக் யூனிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த யூனிட்ஸில் தாக்கங்கள் தான் கூட வரும், ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தாக்கங்கள். ஸோ அந்த தாக்கங்களோடத்தையும் தொகுத்து தொகுத்து ஒரு ஷார்ட் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபிசிக்ஸ். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கரமான பாடம்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் தான். பிகாஸ் வந்து ஃபிசிக்ஸில் மெட்ஸ் கூடுதலாக வரத்தால், இன்னொன்று வந்து ஃபிசிக்ஸை விளங்கி எடுக்காமல் கஷ்டப்படுறதால. ஸோ இது வந்து உண்மையிலே பிள்ளைகள் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுல உள்ள பிரச்சனை இல்லை, அந்த ஃபிசிக்ஸை படிக்க தெரியாது அவங்களுக்கு. ஸோ நான் படிக்கிற காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஃபிசிக்ஸ் நல்லா செய்யக்கூடியவர்கள் யூஸ் பண்ணுற 4 ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபிசிக்ஸை மாஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் 4 ஸ்டெப்பில் நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து ஃபிசிக்ஸ் தியரியை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு டீச்சர் ஒரு தியரியை படிப்பிச்சா வீட்டை வந்து அந்த தியரியை வாசிச்சு பாருங்கள். ஸோ எப்படி படிப்பிச்சிருக்காரு, அவர் எப்படி விளங்கப்படுத்தினாரு, எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தாரு, ஸோ அதை மாதிரி எனக்கு விளங்கப்படுத்தி இல்லுமான்னு சொல்லி ஒரு விளங்கப்படுத்தி பாருங்கள். அதுக்குள்ள சின்ன சின்ன கேள்வி வந்திருப்பார், நம்ம படித்த சமன்பாடுகளை பயன்படுத்தி செய்கிற மாதிரி. ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வடிவாக ஓர்டர் படி செஞ்சு பாருங்கள். விடையை பார்க்காம அவர் விடையை செக் பண்ணுங்கள். அவர் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது பயிற்சி கேள்விகளுக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான புக் தான் ஜெயக்குமார் சார் புக். ஸோ உதாரணமாக எலக்ட்ரானிக்ஸ் நான் படித்த காலத்தில் இல்லை, ஆனால் இப்போ நான் படிப்பிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணேன் ஃபிசிக்ஸ் படிப்பிக்கிறதால. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் முடிவுலையும் நிறைய ப்ராக்டிஸ் குவஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் குவஸ்டின்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவர் விட போட்டிருக்கிறதால நீங்கள் விடையும் செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சமன்பாடு காரணத்துக்கு வந்து மறக்காது. சமன்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். சரியா, அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் குவஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபிசிக்ஸில் எம்சிக்யூஸுக்கு ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ எம்சிக்யூஸ் அதுக்கும் ஜெயக்குமார் சார் தொகுப்பு இருக்கு. ஓகே, ஜெயக்குமார் சார் உண்மையிலே நிறைய சேவைகள் செஞ்சவர். ஸோ அவர் புக்ஸை நீங்கள் எழுமான அளவுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பேப்பர் வடிவாக
யூனிட்வைஸாக தொகுத்து வச்சிருக்கோம். சரியா, உதாரணமாக இது எலக்ட்ரானிக்ஸ் நாங்கள் படிக்கிற காலத்தில் இல்லை, இப்போ எல்லா இடத்தையும் இருக்குது. குறைஞ்சது லைப்ரரியிலேயாச்சும் யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஃபோட்டோ காப்பி அடித்து அப்படி யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கொள்ளுங்க. இந்த விலை கூட மிக குறைஞ்சது தான். ஸோ அது அவங்களுக்கும் அவங்க சர்வீஸுக்கு நம்ம செய்கிற ஒரு கௌரவமாக இருக்கும். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ அந்த எம்சிக்யூஸை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிடும். ஸோ எம்சிக்யூஸை நீங்கள் செஞ்சுட்டு அந்த எம்சிக்யூஸை நீங்கள் திருத்தி பார்க்கணும். திருத்தி அந்த வருஷம் போட்ட ஆன்சர்ஸை திருத்தி பார்த்துட்டு மூன்றாவது எம்சிக்யூஸை நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து விளக்கத்தை அறியணும். ஸோ விளக்கத்தை அறியறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணது ரோசஸ் புக்ஸ். 95 ஆண்டுலேருந்து 2019 ஆண்டு வரைக்கும் ஃபிசிக்ஸுக்கு விளக்க ஒரு இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் தமிழில். ஸோ இது 2013 இப்படி எல்லா வருஷங்களுக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் லைப்ரரியாவது எடுத்து அவர் போட்ட விளக்கங்களை வாசிங்க. ஸோ அது சரியான விளக்கம் கிடைக்கக்குள்ள தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு புது கேள்வியை நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா, ஸோ ஃபிசிக்ஸில் உள்ள அந்த மூன்றாவது ஸ்டெப் வந்து பாஸ்ட் பேப்பர் க்வெஸ்சன். ஓகே, நாலாவது ஸ்டெப் வந்து பாஸ்ட் பேப்பர் எஸ்ஸேஸ் செய்யுங்க. ஓகே, அந்த எஸ்ஸேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே விளங்கும். ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் பாஸ்ட் பேப்பர் க்வெஸ்சன்ஸ் வரும். அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராக்டிகல்ஸில் வரும். ஸோ நீங்கள் படிக்கிற ப்ராக்டிக்கல் பகுதிகளிலிருந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஸோ ப்ராக்டிகல்ஸை நல்ல நுணுக்கமாக பழைய பாஸ்ட் பேப்பர்ஸ் ஆராய்ஞ்சு படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சர்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணி எடுக்கும். ஓகே, ஸோ பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி இந்த ஏ லெவல் காலப்பகுதியில் அதாவது சேலஞ்சஸ் எதிர்கொள்றதுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரலாம் இந்த ஏ லெவல் காலப்பகுதியில். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து தன்னம்பிக்கை குறையும், மார்க்ஸ் டேர்ம் எக்ஸாமில் கொடூரமாக குறைய வரும். சம்டைம்ஸ் டேர்ம் எக்ஸாம் பேப்பரை பார்த்து ஒரு நாள் பயப்படுவாராம். அது ஃபைனலை போல் இல்லை, ஃபைனல் பேப்பர் உங்களுக்கு செய்யப்பட்டால் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ஃபைனல் பேப்பர் செய்யப்படாட்டி உண்மையிலேயே கவலைப்படணும். மற்றபடி டேர்ம் எக்ஸாம்ஸில் குறைய வரத்துக்காக கவலைப்பட்டு உங்களோட கன்ஃபிடன்ஸ் இழக்க வேணாம். தொடர்ந்து பாஸ்ட் பேப்பரோட தொடர்பட்ட மாதிரி உங்களோட கற்றலை அமைச்சிக்கொண்டு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ என்ன வீடியோ கேம்ஸ் அரிக்கலாம், கூடாத ஃப்ரெண்ட்ஸ் அரிக்கலாம், அடுத்தது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த இந்த காலப்பகுதியில் நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து படிக்கிறதுக்கு கூட கூட கவனத்தை செலுத்துங்க. அடுத்தது வந்து மணி, அடுத்த சேலஞ்ச் சிலருக்கு மணி பிரச்சனை. ஸோ அப்படி இருந்தால் பயப்படவே தேவையில்லை, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இப்போ அவைலபிள், நிறைய டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறாங்க, பேமெண்ட் எடுக்காங்க. ஒரு நாளும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் எடுக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் இப்போ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன், நானே 3 ஸ்காலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வெக்கப்படாமல் சொல்கிறேன், 3 ஸ்காலர்ஷிப். ஏன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப் என்னத்துக்கு, புலமே பரிசில். நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப். ஸோ அந்த ஹெல்ப் எடுக்கிறது ஒரு நாளும் நீங்கள் வெக்கப்படக்கூடாது. ஸோ ஸ்காலர்ஷிப் கொடுத்தா அதை எடுங்க, எடுத்து உங்களோட கல்விக்கு வறுமை தடையாகாத வாரி நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது வந்து சில பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸில் முக்கியமான பிரச்சனை தான் ஆர்வம் குறைஞ்சி போகிறது. ஸோ ஆரம்பத்தில் நெருப்பு எடுக்கிறது, அதுக்கு பிறகு அப்படியே அப்படியோ குறைஞ்சி கடைசியில் படிக்காமே போயிடுது. ஸோ அப்படியாக கடைசியில் ஏ லெவலில் நிச்சயம் லோ ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கூட. ஏன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ தான் படித்தாலும் அது மட்டும் கேள்விக்கு வரப்போகுது, பிறகு படித்த எல்லாத்துலேயும் ஒரே அளவு இன்ட்ரெஸ்டோட படிச்சிருக்கணும். ஸோ அந்த ஆர்வத்தை ஒரு நாளும் வந்து நீங்கள் கைவிட்டக்கூடாது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம முடிவை நெருங்கிட்டோம். ஸோ நான் சொல்லணும் இன்னொரு விஷயம், மோட்டிவேஷன் பிரயோசனமானதா? உண்மையாக சொல்ல போனால் மோட்டிவேஷனில் எந்த பிரயோசனம் இல்லை. மோட்டிவேஷன் பிரயோசனம் இல்லைன்னா ஏன் நான் இந்த மோட்டிவேஷனை செய்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மோட்டிவேஷன் வந்து பிரயோசனம் தான். எப்போன்னு சொன்னால் இந்த மோட்டிவேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி செயற்படுத்தினா மட்டும், நீங்கள் செயற்படுத்தாட்டி குப்பைக்கு தான் அவ்வளோ போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மோட்டிவேஷனை கேட்குறதுக்காகத்தான் நான் செய்கிறேன். ஸோ அதை செயற்படுத்தும் போது தான் அதுக்குரிய பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஸோ நீங்கள் வந்து அதை செயற்படுத்துகிற போது கட்டத்துக்கு பிறகு அதோட நடத்தையில் வரும், பழக்க வழக்கத்தில் வரும். ஸோ அப்படியெல்லாம் வந்த பிறகு கடைசியில் என்ன மாதிரி அது வந்து சேரும், ஒரு சுய கட்டுப்பாடாக வந்து சேரும். ஸோ அதுக்கு பிறகு யாரும் உங்களை படிங்கன்னு சொல்ல தேவையில்லை, யாரும் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, நீங்களே அந்த ஆர்வத்தின் காரணமாக படிப்பீங்க. ஸோ நல்லா விளைய கொள்ளுங்க, இந்த ஏ லெவல்ன்றது நீங்கள் பயோமெக்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்த முடிவு உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ இதுக்காக நீங்கள் நல்லா படிக்கணும்னு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடும். உங்களோட லட்சியம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் சயின்ஸ் மெட்ஸ் ஸ்ட்ரீம்ஸு கூடாக அடைய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் படிச்சு தான் ஆகும். நீங்கள் படிக்காட்டி எந்த விதமான கோர்ஸுக்கும் போக இல்லாத நிலைக்கு போவீங்க, திரும்ப அடுத்த ஸ்டேஜ் படிப்பீங்க,
கோர்சஸ் செய்வீங்க. ஸோ அப்படி உங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும். திரும்ப திரும்ப உங்களோட தாய் தந்தைக்கு நீங்க செலவினத்தை தான் கூட்டுவீங்களே ஒழிய எந்த பிரயோசனம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தொடர்ந்தும் இந்த ஆர்வத்தை தக்க வச்சுக்கொண்டு நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு கொண்டு நீங்க வந்து தொடர்ந்தும் படிங்க, நல்லா முயற்சி செய்யுங்க. எக்ஸாம் 2023 பெட்ச். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு ஃபஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குற பெட்ச். ஸோ நீங்கள் எந்த பெட்சாக கூட இருக்கலாம், எதிர்காலத்தில் பார்க்குறாக்க கூட இருக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில் கடைபிடிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ வெரி மச்.